ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அபூர்வமான மனிதராக, ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக, ஒரு சமூக போராளியாக வாழ்ந்தவர் தோழர் விபிஎஸ். இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் சோசியலிச லட்சியத்திற்காகவும் வாழ்ந்தவர் தோழர் விபிஎஸ். தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவதற்கும் தொழிலாளி வர்க்க போராட்டங்களுக்கும் தலைமையேற்பவராக மாறினார். அந்த போராட்ட காலங்களிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். மக்களுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய எல்லா கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் தலைமையேற்கக்கூடிய ஒருவராக தோழர் விபிசி இருந்தார். 100 மாத காலம், 8 ஆண்டுகளும் 4 மாதங்களும் சிறையிலே கழித்தவர், பல்லாண்டு காலம் தலைமறைவாக வாழ்ந்தவர், சமூக விரோதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு அவர் உயிரிழந்து விட்டார் என்று உறுதி செய்யக்கூடிய முறையில் மீண்டும் தாக்கி அந்த நம்பிக்கையோடு அந்த கொடூர கொலைகார கூட்டம் வெளியேறியது. அறிவியலுடைய வலிமை மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய மன உறுதி என்பதுதான் அவரை காப்பாற்றியது. தொழிலாளர்களுடைய எல்லா நெருக்கடி காலத்திலும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக திகழ்ந்தவர் தோழர் விபிசி அவர்கள். நியாயத்திற்காக, உரிமைகளுக்காக, அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டியது தொழிற்சங்க இயக்கத்தினுடைய கடமை என்று நமக்கு போதித்தவர் தோழர் விபிசி. அன்பு தோழர் விபிசி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 37 ஆண்டுகளாகிறது. 1987 மே 8ஆம் தேதி நம்மிடம் வந்து சேர்ந்த அந்த துயரச் செய்தி தமிழகத்தினுடைய உழைப்பாளி மக்களையும் அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மிக உற்சாகமாக சோவியத் யூனியன் சென்று வருவதற்காக வழியனுப்பப்பட்டு அங்கிருந்து உடனடியாக திரும்பி வந்து விடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நமக்கு அவர் மறைந்து விட்டார் என்கிற செய்தி ஏற்படுத்திய அதிர்ச்சியை இன்று நினைத்தாலும் உள்ளம் வேதனை பொங்குகிறது. சமூக வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய ஒரு மாபெரும் மனிதர் தோழர் விபிஎஸ். சமூகத்தில் மட்டுமல்ல, அவரோடு பழகிய ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அபூர்வமான மனிதராக, ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக, ஒரு சமூக போராளியாக வாழ்ந்தவர் தோழர் விபிஎஸ். சுதந்திர போராட்ட வீரராக தன்னுடைய பள்ளி படிப்பு காலத்திலேயே துவக்கியவர். 1918 அக்டோபர் 10ஆம் தேதி அவர் பிறந்தார். ஆனால் 1932ஆம் ஆண்டிலேயே பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற போது வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டு கைதாகிறார். 14 வயது மாணவர். அந்த நாட்களிலிருந்து துவங்கி இறுதி நாள் வரை இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் சோசியலிச லட்சியத்திற்காகவும் வாழ்ந்தவர் தோழர் விபிஎஸ். சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியது மட்டுமல்ல, 1951ஆம் ஆண்டிலிருந்து பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புதுச்சேரியில் அன்று நடைபெற்ற தீவிரமான போராட்டங்களுக்கு தலைமையேற்கக்கூடியவராக அவரை கம்யூனிஸ்ட் கட்சி அனுப்பி வைத்தது. தலைமறைவாக இருந்த புதுச்சேரியினுடைய மாபெரும் தலைவர் சுப்பையா அவர்கள் இந்திய பகுதியிலே தலைமறைவாக இருந்து வழிகாட்ட புதுவை மண்ணில் அந்த போராட்டங்களுக்கு வழிகாட்டியவராக, அதனுடைய தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் தோழர் விபிசி அவர்கள். அங்கன்று அங்கே துவங்கிய போராட்டம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் சிறைக்கூடங்களில் சித்திரவதைக்குள்ளாகிய அவர், பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டமும் 2 ஏகாதிபத்தியத்துக்களுக்கு எதிராக போராடினார். அது மட்டுமல்ல, 2வது உலக யுத்தத்தில் பர்மா வரை வந்து சேர்ந்தது. அவர்களுடைய படைகள் எந்த நேரத்திலும் இந்தியாவை கடல் வழியாகவோ கரை வழியாகவோ தாக்கக்கூடும் என்கிற செய்தி பரவிய காலத்தில் கடலோரத்தில் இந்தியாவை பாதுகாப்பதற்கான பயிற்சி பெற்ற தொண்டர் படையை தளபதிகளை உருவாக்குவது என்று கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்த போது அதற்கான பயிற்சியையும் பெற்றவராக தோழர் விபிசி இருந்தார். அன்று உலக யுத்தத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை மாற்றங்களினால் ஜப்பானிடமிருந்து அன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த தாக்குதல் என்பது நடைபெறவில்லை. சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலிருந்தே சுதந்திர தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டுவதற்கான போராட்டம், அவர் பிறந்தது
அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய மலபார் மாவட்டத்தில் அங்கிருந்து துவங்கி பிறகு 1942 தமிழ் பேசுகிற சென்னை மாகாண பகுதிகளுக்கு அரசியல் பணிகளுக்காக கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட அவர் ஆரம்ப காலத்தில் ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரத்திலும் எல்லாம் பணியாற்றியது சிறிது காலம். அதன் பிறகு சென்னை மாநகரத்தில் பணிகளை துவக்கினார். 1946 தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவதற்கும் தொழிலாளி வர்க்க போராட்டங்களுக்கும் தலைமையேற்பவராக மாறினார். அந்த போராட்ட காலங்களிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். 1946 கப்பற்படை மாலுமிகள் இந்தியாவினுடைய துறைமுகங்களில் எல்லாம் போராடிய போது அந்த போராட்டங்களுக்கு துணை நிற்பதற்காக தொழிலாளி வர்க்கத்தை சென்னை நகரத்தில் அணிதிரட்டிய தலைவர்கள் முக்கியமானவர் தோழர் விபிசி அவர்கள். சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவினுடைய மக்களுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய எல்லா கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் தலைமையேற்கக்கூடிய ஒருவராக தோழர் விபிசி இருந்தார் என்பது நாம் அறிந்த விஷயம். 1947 பிறகு சென்னை மாநகரத்தில் அன்றைய சென்னை மாகாணத்தில் தொழிலாளர்களை விவசாயிகளை திரட்டுவதற்கும் அவர்களை பயிற்றுவிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அரசியல் பயிற்சிகளை கொடுப்பதிலும் முன்னணியில் இருந்தவர் தோழர் விபிசி அவர்கள். ஒட்டுமொத்தமாக வெள்ளை ஏகாதிபத்திய காலத்திலும் அதை தொடர்ந்துள்ள காலங்களிலும் அவர் எத்தனை முறை போலீஸினுடைய ரவுடிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளானார் என்பது ஒரு மிகப்பெரிய பட்டியல். கிட்டத்தட்ட அல்ல, சரியாக சொன்னால் 100 மாத காலம், 8 ஆண்டுகளும் 4 மாதங்களும் சிறையிலே கழித்தவர். பல்லாண்டு காலம் தலைமறைவாக வாழ்ந்தவர். கடைசியாக தலைமறைவாக வாழ்ந்த காலம் 1976 அவசர காலம். நாமெல்லாம் அறிந்த, இந்த தலைமுறையில் இருப்பவர்களும் அறிந்த கொடூரமான தாக்குதல்கள் பலவற்றை சந்தித்தவர் தோழர் விபிசி. ஆவடியில் காவல்துறையினருடைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளானார். அது மட்டுமல்ல, 1973 சென்னை நகரமே கொந்தளித்து போராடிய 68 துவங்கி கிட்டத்தட்ட அவசர காலம் முடிய 77 வரை சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அத்துணை தொழிலாளர் போராட்டங்களுக்கும் தலைமையேற்று வழிநடத்தி தொழிலாளி வர்க்கத்தினுடைய அன்புக்கு பாத்திரமான மிகப்பெரிய தலைவராக தோழர் விபிசி திகழ்ந்தார். அந்த காலத்தில்தான் 1973 ஜூலை 18 சென்னையில் மாதவரம் பால் பண்ணை தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டத்திலே அங்கு நடக்கக்கூடிய ஆதரவு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பேருந்திலே சென்றவர் மூலக்கடையில் தாக்கப்பட்டு கொடூரமாக பேருந்துக்குள்ளே சமூக விரோதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு அவர் உயிரிழந்து விட்டார் என்று உறுதி செய்யக்கூடிய முறையில் மீண்டும் தாக்கி அந்த நம்பிக்கையோடு அந்த கொடூர கொலைகார கூட்டம் வெளியேறியது. ஆனால் அவருடைய மன உறுதியும் அவருக்கு அறுவை சிகிச்சை நடத்திய டாக்டர்கள் குறிப்பிட்டது போல் அறிவியலினுடைய வலிமை மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய மன உறுதி என்பதுதான் அவரை காப்பாற்றியது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட ஒரு போராட்ட வீரராக தொழிலாளர்களுடைய எல்லா நெருக்கடி காலத்திலும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக திகழ்ந்தவர் தோழர் விபிசி அவர்கள். அவரை இன்றைக்கும் இந்த தலைமுறையும் 37 பிறகு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சரித்திரத்தில் அவர் மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர். 1970 சிஐடியு துவங்கப்பட்ட போது அதனுடைய தலைவர்களிலே ஒருவராக சென்னையிலும் தமிழகத்திலும் தமிழக சிஐடியுனுடைய மாநில துணைத் தலைவர் என்கிற பொறுப்பும் அகிலேந்திய ரீதியில் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இருந்தார் என்பதல்ல, அதைவிட சென்னை நகரத்தில் தமிழகத்தில் போராடுகிற அத்துணை தொழிலாளர்களுக்கும் அவர்கள் எந்த சங்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் துணை நிற்க வேண்டும், தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒன்றுபடு போராடு என்கிற கோஷம் சங்க அடிப்படையில் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, சங்கம் வேறுபட்டாலும் நியாயத்திற்காக உரிமைகளுக்காக அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டியது தொழிற்சங்க இயக்கத்தினுடைய கடமை என்று நமக்கு போதித்தவர் தோழர் விபிசி. இன்றைய நெருக்கடிகள் நிறைந்த இந்த காலத்தில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பறிக்கப்படுகிற காலத்தில் ஆட்சியாளர்கள் நம்முடைய வேலை நேரத்தை நம்முடைய சமூக உரிமைகளை ஓய்வு கால பலன்களை என்று தொழிலாளி வர்க்கம்
தலைமுறை தலைமுறையாக போராடி பெற்ற எல்லா உரிமைகளும் ஒவ்வொன்றாக பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வரும்போது தோழர் விபிசிஏ போன்றவர்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய உறுதியுடன் போராடு, உரிமைகளுக்காக போராடு என்கிற அவருடைய அறைகூவலை மனதில் நிறுத்தி கொண்டு நாம் போராட வேண்டும். இந்த ஆண்டும் தொடர் விபிசியினுடைய நினைவை நாம் போற்றுகிற போது அவர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பாடங்கள், இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமைக்காக அவர் நமக்கு வழிகாட்டி காட்டிய வழிகள் இவையெல்லாம் பின்பற்றுவோம் என்று நாம் உறுதியேற்க வேண்டியிருக்கிறது. அவர் நம்மை விட்டு பிரிந்தது இந்திய மண்ணில் அல்ல, 1987 அன்றைய சோவியத் யூனியனுடைய அங்குள்ள தொழிற்சங்கத்தினுடைய அழைப்பிற்கேற்ப சிஏடியுனுடைய பிரதிநிதியாக இதர தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு சோவியத் யூனியன் சென்றவர். மேதின விழாவிலே பங்கேற்று ஒரு வார காலம் அங்கே தங்கி அங்கு பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்தபோது ஸ்டாலின்கிராடுக்கு சென்றவர். அங்கே அந்த வெற்றியினுடைய சின்னமாக உயர்ந்து நிற்கிற அந்த ஸ்தூபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது, இதய தாக்குதல் ஏற்பட்டது என்று நமக்கு தெரியும். ஆனால் நான் நினைத்து பார்ப்பதெல்லாம் அந்த செஞ்சேனையினுடைய வெற்றியை குறித்து, ஹிட்லருடைய படையை தோற்கடித்து ஃபாசிஸ்டுகளை நாசிகளை தோற்கடித்து செஞ்சேனை பெற்ற வெற்றியை குறித்து தொடர் விபிசி அவர்கள் வகுப்புகளிலே சொல்லுகிற போது அவர் பல்வேறு நேரங்களிலே உணர்ச்சி பொங்க அந்த காட்சிகளை பற்றி சொல்லுகிற போது அவர் எப்படி உணர்ச்சி வயப்பட்டாரோ, ஒருவேளை அந்த மே 8 அந்த சோவியத் ஸ்டாலின்கிராடில் அந்த சூவியை பார்ப்பதற்காக படிகளை ஏறி செல்லுகிற போது அவர் இன்னும் உணர்ச்சி வசப்பட்டாரோ என்று தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. காரணம் அப்படிப்பட்ட உணர்ச்சியோடு தான் அவர் அதை சொல்லுவார். ஒரு நாள் இருந்திருந்தால் அவர் அடுத்த நாள் மாஸ்கோ நகரத்தில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த வெற்றி விழாவினுடைய நினைவு நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்றிருப்பார்கள். மே தின விழாவும் மே 9 நடக்கக்கூடிய செஞ்சேனையினுடைய வெற்றி நாளும் சோவியத் வரலாற்றில் இன்னும் கூட சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கும் ரஷ்யாவில் அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த விழாவிலும் பங்கேற்று அவர் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்த போதுதான் அவர் நம்மை விட்டு பிரிந்தார். நம்மை பொறுத்த மட்டிலும் தோழர் விபிசி போன்ற தலைவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய பணி, நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி தொழிலாளி வர்க்கத்தை அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக ஒன்றுபடுத்துவதும் அவர்களுடைய அமைப்புகளை வலுப்படுத்துவதும் என்கிற அந்த பாடங்களை பின்பற்றி வலிமைமிக்க ஒரு சிஏடியு, வலிமைமிக்க ஒரு தொழிற்சங்க இயக்கம், தொழிற்சங்க போராட்டத்தினுடைய கூட்டான இயக்கங்களுடைய வர்க்க ரீதியான ஒற்றுமை தொழிலாளி வர்க்க போராட்டத்தில் நம்முடைய வெற்றி பாதைக்கான வழி அதுவே என்றுதான் தோழர் விபிசி அவர்கள் நமக்கு காட்டுகிற, அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய படிப்பினை, அவர் சொல்லிக் கொடுத்த பாடம், அதையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு முன்னேறுவோம் என்று அவருடைய நினைவு நாளில் நாம் உறுதியேற்போம்.